எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு மெக்ரோனி வெஜிடபிள் மிக்ஸ் எப்படி செய்கிறேன்னு காட்டித்தர போகிறேன். முதல்ல அதை நான் 500 கிராம் மைக்ரோனி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இப்போ நான் 9 மினிட்ஸ் பாயில் பண்ண போட போகிறேன். இப்போ மெக்ரோனியை நான் 9 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ அந்த மைக்ரோனிக்கில் வெஜிடபிள் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். அப்போ வெஜிடபிளை நாங்கள் முதல் ஒரு ஃப்ரை மாற்றி செய்தால் தான் அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு நான் இப்போ 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 ஒனியன், லீக்ஸ், ரெட் கேபேஜ் அதோட சேர்த்து நான் வெஜிடபிள் மிக்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். சால்ட் 1/2 டீஸ்பூன், பெப்பர் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் வெறும் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை இதில் போட்டு நான் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். நல்லா டேஸ்டாக இருக்கும் இதோட குக் பண்ணிக்கல. இப்படி கிளறி விடணும் நல்லா. ஓகே, இப்போ நான் இதில் மைக்ரோனி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மைக்ரோனிக்குள்ள இந்த நான் குக் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸை போட்டு 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டு இதோட மிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு விரும்பின வெஜிடபிள்ஸ் இதில் போடலாம். ஓகே, இப்போ வெஜிடபிள் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பெரிய போல் ஒன்று எடுத்துட்டு அதில் இப்போ மைக்ரோனியையும் வெஜிடபிளையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இது நான் உருளைக்கிழங்க சிமோல் சிமோலா சிப்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டு ஆயிலில் பொறிச்சு இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா டேஸ்டாக இருக்கும் இப்படி செய்தா. இப்போ நல்லா கிளறி நல்லா சூப்பராக வந்திருக்குது. இதோட உங்களுக்கு விரும்பின கறி நீங்கள் குக் பண்ணி சாப்பிடலாம். நல்லா டேஸ்டாக இருக்கும். சோஸ் விட்டு சாப்பிடலாம். பேபிஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவினாம். இப்போ நான் இதோட ஒரு கறி ஒன்று செய்தேன். நான் அது மின்ஸ் மீட்டு, அதுதான் இந்த மெக்ரோனியோட சேர்த்து சாப்பிட்றது. ஓகே, உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் உங்களோட வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கோ. மெக்ரோனி ரெடி. எப்படி இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து தரங்கோ.
சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.